அன்பார்ந்த நேயர்களே, இதோ வைகாசி மாதம் பிறக்க இருக்கின்றது. வைகாசி மாதத்திற்கு பல சிறப்புகள் உண்டு. முருகனின் விழாவாகிய வைகாசி விசாகம் இம்மாதம்தான் கொண்டாடுகிறோம். வைணவர்கள் தங்கள் குலகுருவான நம்மாழ்வார் அவதரித்த விசாக நாளை சிறப்பாக கொண்டாடுவார்கள். ஜோதிட ரீதியாக சூரியன் ரிஷப ராசியில் பிரவேசிக்கும் மாதம் இது. மேஷ ராசியில் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிரவேதித்து கொதிக்க வைத்த சூரியன் அதே சூட்டில், அதாவது அக்னி நட்சத்திரத்தில், வைகாசி ராசியான ரிஷப ராசியில் நுழைகிறார். இம்மாத கிரக நிலைகளை ஆராயும் பொழுது சூரியன் ரிஷபத்தில் கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் அமர்கிறார். இந்த ராசி பூமி ராசி. சுக்கிரன் ஆட்சி பெறும் ராசி. சந்திர பகவான் உச்சம் பெறும் ராசி. இந்த ராசியில் ஏற்கனவே சூரியனோடு அமர்ந்த புதன் மே 24 மிதுனத்திற்கு பெயர்கிறார். அது புதனுக்கு ஆட்சி வீடு. அங்கே ஏற்கனவே இவரை வரவேற்க ராகு பகவானும் சுக்கிர பகவானும் இருக்கிறார்கள். தனுசு ராசியில் கேது பகவானும் சனியும் இணைவு பெற்றிருக்கிறார்கள். அந்த ராசிக்குரிய குரு பகவான் மகரத்தில் இருக்கிறார். கும்ப ராசியில் இம்மாதம் முழுக்க செவ்வாய் இருக்கிறார். இனி கிரகங்களின் சார பலனை அனுசரித்து எந்தெந்த ராசி நேயர்கள் எந்தெந்த வகையில் நன்மை பெறுவார்கள் என்பதை சுருக்கமாக ஆராய்வோம். உங்கள் ஜனன ஜாதக நிலை பொறுத்தும் உங்கள் தசாபுத்தி அந்தரங்களை பொறுத்தும் இந்த பலன்களின் நன்மைகள் கூடவோ குறையவோ செய்யும். எல்லா நேயர்களுக்கும் எளிய பரிகாரங்கள் இது. தினசரி பூஜையை விட்டுவிடாதீர்கள். எத்தனை கஷ்டம் இருந்தாலும் மனமுருகி வழிபடுங்கள். அதிக சிரமம் இருந்தால் சற்று நெய்தீபம் ஏற்றி வழிபடுங்கள். வெள்ளிக்கிழமை அன்று வீடு முழுக்க சாம்பிராணி போடுங்கள். வீட்டு வாசலில் கிழக்கு நோக்கி அகல்விளக்கு ஏற்றி வையுங்கள். உங்கள் இஷ்ட தேவதை, குடும்ப தேவதை, அதாவது உங்கள் குலதெய்வத்தை இடைவிடாது வழிபடுங்கள். எந்த அளவுக்கு பிறருக்கு உதவ முடியுதோ அந்த அளவுக்கு உங்களால் இயன்ற அளவு உதவுங்கள். கிரக பலன்கள் தற்காலிகமானவையே. நன்மையை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். தீமைகளை ஜஸ்ட் லைக் தட் என உறுதியோடு கடந்து விடுங்கள். இறைவனிடம் சரணடையுங்கள். அவன் உங்கள் எல்லா துன்பங்களையும் கஷ்டங்களையும் நீக்கி அருள் புரிவான். சிம்மராசி நேயர்களே, இந்த மாதம் ஏற்கனவே திட்டமிட்ட பல மங்கள காரியங்கள், திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நிறைவேறும். தேதி நிச்சயமாகும். பொருளாதாரத்தில் பட்ஜெட் இடிக்கும். கொஞ்சம் சிக்கனமாக கையாளுங்கள். சில பெண்டிங் அமௌண்ட் இந்த மாதம் வந்து சேரும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது. இடம் வாங்குவது போன்ற டாக்குமெண்ட் சிக்கல்கள் நண்பர்கள் உதவியால் நீங்கிவிடும். தொழிலில் உள்ள இழுபறி நிலை சரியாகும். கொஞ்சம் சுறுசுறுப்பு அதிகரிக்கும். வேலையிலும் மந்த நிலை மாறி வேகம் எடுக்கும். உறவுகள் கை கொடுக்கும். உங்கள் விருப்பம் சிலவற்றை நிறைவேற்றும் வாய்ப்பு வரும். வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டிருந்தால் அதற்கான ஆர்டரை எதிர்பார்க்கலாம். எப்படியோ அடித்து பிடித்து வந்து சேர்ந்துவிடும். தந்தையார் உடல்நிலை மேம்படும். அவர் உங்களுக்கு உதவுவார். நீங்களும் அவருக்கு உதவியாக இருப்பீர்கள். தந்தை மகன் உறவு வலுப்படும். கணவன் மனைவி உறவுகள் நல்லபடியாக இருக்கும். ஏற்கனவே சண்டையில் இருந்தால் சமாதானமாகிவிடும். சிம்ம ராசி நேயர்களுக்கு கொஞ்சம் சிறப்பான மாதம் இது. இந்த மாதத்தில் 20, 22, 23, 24 மற்றும் ஜூன் மாதம் 1, 10 ஆகிய தேதிகளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். காரிய தடைகளும் செலவுகளும் உற்சாக குறைவும் உருவாகும் நாட்கள் என்பதால் எச்சரிக்கையுடன் இருங்கள். கன்னிராசி நேயர்களே, தொழில், பணிபுரியும் இடச்சூழல் முதலிய அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. அதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்கள் எதிர்காலம் மென்மேலும் சிறக்கும். இதுவரை அடப்போ பார்த்து கொள்ளலாம் என தள்ளி வைத்த வேலைகள் அள்ளி முடிக்க உங்களை தூண்டும். ஓரளவு உங்களுக்கு வேண்டிய பணவரவுகள் எந்த ஒரு வகையிலாவது வந்து சேரும். சின்ன சின்ன கோபதாபங்கள், அலைச்சல்கள், உடல் உபாதைகள் இருப்பினும் பெரிய பாதிப்புகள் இருக்காது. சில செல்வாக்கு மிகுந்தவர்கள் உங்களுக்கு உதவ முன் வருவார்கள். அதனை நன்கு பயன்படுத்தி கொண்டு நீங்கள் முன்னேற வேண்டும். வீட்டு உபயோகப் பொருட்கள் பழையது மாற்றி புதிது வாங்கும் யோகம் உங்களுக்கு வந்துள்ளது. கன்னிராசிக்கு 6 செவ்வாய் தனித்திருப்பதால் சில நிலபுலன் விஷய சண்டை பிரச்சனைகள் தலை தூக்கும். நிதானமாக அதை அணுகினால் மட்டுமே வெற்றி காண முடியும். குழந்தைகளுக்காக சில அதிகப்படியான செலவுகளை செய்ய வேண்டிய கட்டாயம் வரும். மே மாதம் 3rd வாரத்தில் சில காரிய தடைகளும் கவலைகளும் இனம் புரியா அச்சமும் உருவாகும். நீங்கள் அதை கண்டு பதட்டமடைய வேண்டாம். சனிக்கிழமை புதன்கிழமை அருகில் உள்ள பெருமாள் ஆலயத்திற்கு சென்று மன ஒருநிலையோடு வழிபடுங்கள். உங்கள் கவலைகள் தீர்ந்து வெளிச்சம் பிறக்கும். துலா ராசி நேயர்களே, குடியிருக்கும் வீடு மாற வேண்டும் என்ற எண்ணம் வரும். இடமாற்றம் நிகழும் வாய்ப்புள்ள மாதம் இது. புதிய பொருளை வாங்கும் யோசனை தள்ளி வைக்கவும். மிகவும் சிக்கனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது.
இல்லையெனில் கடன் வாங்கும் அவசியமும் சில பொருட்களை விற்க வேண்டிய அவசியமும் நேரிடலாம். சுய கட்டுப்பாட்டோடு ஆரோக்கியத்தை சீராக வைத்துக் கொள்ள முயற்சியுங்கள். உங்கள் குடும்ப விஷயங்களில் அடுத்தவர் தலையிட அனுமதிக்காதீர்கள். அது சிக்கலை பெரிய சிக்கலாக்கிவிடும். தந்தையின் உடல் நலத்தில் கவனம் தேவை. உங்கள் ஆரோக்கியத்திலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உஷ்ண நோய்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அவசியம் அதை குறைக்க அலைச்சலை குறைக்கவும். வயதானவர்கள் வெயிலில் அலையக்கூடாது. தாய்வழி ஆதாயம், உடன் பிறந்தோர் உறவினர்களின் ஆதாயம் இருப்பதால் எல்லாவற்றையும் நீங்கள் சமாளித்து விடலாம். அதை நீங்கள் பாசிட்டிவாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அலுவலக விஷயங்களில் எச்சரிக்கை தேவை. நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையோடு நடந்து கொண்டால் மேலதிகாரிகளுக்கும் கீழதிகாரிகளுக்கும் உள்ள உறவு சிக்கலின்றி இருக்கும். பொருளாதார நிலை ஓஹோ என்று உயராவிட்டாலும் அதல பாதாளத்தில் தள்ளிவிடாது. தேவைக்கு பணம் வந்து சேரும். காரணம் புதன். உணவு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். உடல் விரும்பாத ஏற்காத உணவுகளை ஆசைப்பட்டு எடுத்துக்கொள்ளாதீர்கள். அது பல நோய்களை உருவாக்க காரணமாயிருக்கும். இம்மாதம் 13, 19, 20 ஆகிய தேதிகளிலும் ஜூன் மாதம் 2ஆம் தேதி மற்றும் 8ஆம் தேதிகளில் மிகவும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அந்த தேதிகளில் உங்களுக்கு சில பல சிக்கல்கள் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. விருச்சிக ராசி நேயர்களே, மிதுனத்தில் உள்ள கிரகங்கள் பின்னால் உங்கள் ராசி வரை ஒரு கிரகமும் இல்லை. உங்கள் ராசி பக்கத்தில் கேதுவிலிருந்து மிதுன ராகு வரை வரிசையாக சர்ப்ப கிரகங்களுக்கு இடையில் மற்ற கிரகங்கள் இருக்கின்றது. இது கால சர்ப்ப தோஷத்தை குறிக்கின்றது. இதனால் பெரிய அளவில் ஒன்றும் ஆபத்து இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு செயலில் ஈடுபடும் போது நன்கு திட்டமிட்டு பிறகு செய்தால் எந்த சிக்கலும் வராது. கணவன், மனைவி, பிள்ளைகள், உறவினர்கள் என உறவுகளின் பிணைப்பு நன்றாகவே இருக்கும். பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படும். புதன் 8ன் பிற்பகுதியில் மறைந்தாலும் தனவரவில் குறை இருக்காது. தேவைக்கு உங்களிடத்தில் பணம் வந்து சேரும். சிலருக்கு புதிய தொழிலுக்கு போகும் வாய்ப்பு வரும். புதிய ஊருக்கும் சிலர் போகும் வாய்ப்பு வரலாம். குழந்தைகளின் படிப்பு, வேலை முதலிய பிரச்சனைகள் ஏதோ ஒரு வழியில் முடிவுக்கு வரும். நட்பில் விரிசல் வரும். ஜாக்கிரதையாக இருக்கவும். வார்த்தை விளையாட்டில் ஆரம்பித்து சிக்கலில் முடிந்துவிடும். அதனால் கவனம் தேவை. பொதுவாகவே 2ல் கேது சனி சேர்க்கை என்பதும் 8ல் ராகுவும் சில சங்கடங்களை தரும். மற்ற கிரகங்களின் அமைப்பை வைத்துக் கொண்டுதான் இப்போது குடும்ப உறவுகள் சற்று சீராகும் என்று நாம் சொல்லலாம். அது நிரந்தரமாக மாற்றுவது என்பது விருச்சிக ராசி நேயர்களின் கையில் தான் உள்ளது. இம்மாதம் 15, 18 மற்றும் ஜூன் மாதம் 3, 8 ஆகிய தேதிகளில் அதிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.